ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு ஒரு பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அப்லோட் பண்ணுற எல்லா நல்ல குறிப்புகள், நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக சேரும். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. இது உங்கள் இஜிம் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் தர்ஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எந்த சம்பவத்தை ஃபஸ்ட்டு பேசுகிறதுனே தெரியவில்லை. அவ்வளோ சம்பவம் நடந்து விட்டது ரெண்டு நாளில். அப்போ என்ன சம்பவம் நடந்துச்சு கேட்டால் ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடந்த டோர்னமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சம்பவம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதாவது மண்டே நடந்த சம்பவம், மண்டே டோர்னமெண்ட் நடந்த சம்பவம். ஸோ ரெண்டு சம்பவம் பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டோர்னமெண்ட் சம்பவத்தை முடிச்சுட்டு வந்துட்டு அந்த சம்பவத்துக்கு போவோம், ஓகேங்களா? சரி, வாங்க நண்பா, டோர்னமெண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விளாண்டாங்க, நல்லா ப்ளே பண்ணாங்க. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். நம்ம வியூவர்ஸ்க்கு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, கார் 98 ஒன்லி சோலோ மேட்ச் தான், வேறு எந்த ரூல்ஸும் கிடையாது. டீமை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூல்ஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எல்லாம் பண்ணாங்க ரெண்டு பேர்த்து தவிர அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இருந்துருந்துச்சு. நானும் வீடியோ பார்க்கல, இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஸ்பெக்ட்டும் நான். சரி, ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். வேறு என்ன, பிளேயர்ஸ் இறங்கிட்டாங்க, ஒரு ஒருத்தராக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிளேயர்ஸ் நேம்லாம் கடைசியாக ஒரு டைமு இப்போ வாசி காமிச்சிடலாம். இப்போ வந்து பிளேயர்ஸை ஃபஸ்ட்டும் பார்க்கலாம். ஓகே, எல்லோரும் ஆன் ஃபயரில் விளாண்டுருக்காங்க. என்ன போகுது தெரியல, யார் ஜெயிக்க போகிறான்னு. நான் எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு வீடியோ சென்ட் பண்ணி மட்டும் தான் விட்டானுங்க. நானும் இன்னும் வீடியோ பார்க்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூட பார்த்தா தான் ஒரு கிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்காம விட்டுட்டேன். ஸோ வீடியோ இப்போ பார்க்கலாம். ஓகே, சிவன் டா ப்ரோ ஓடிட்டுருக்காப்புல, அடுத்த ஃப்ளைட்டு. சிவன் டா ப்ரோ அதுக்குள்ளே போஸ் ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பண்ணுவார், குதிச்சிட்டார், செத்துட்டார். ஆடா கடவுளே, சிவன் டா ப்ரோ டெத். ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு யார், விக்கி 77 TN77 ப்ரோ விளாண்டுருக்காரு. அடுத்து யார், என்னது என்ன பேர்னு தெரியலையா, சரி என்ன பேர்னு தெரியல. ஓகே, ரெண்டு பேர் ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன், ஸ்குவாட் அப் பண்ணிட்டாங்க. ஓகே தென், இவங்க ரெண்டு பேரும் எலிமினேஷன் பண்ணியாச்சு இப்பயோ. நெக்ஸ்ட் யார், ஓகே தான், இவங்க ரெண்டு பேர் தான் டீம் அப் பண்ணி விளாண்டுருக்காங்க. அப்போ வந்து நேர்மையாக விளையாடுறா சொம்ப இல்லான்னு கேட்பேன் நான், பாருங்கள். நேர்மையாக விளையாடுறவங்களாம் அவடு ஏன் கேட்குறேன். சரி, ஓகே, இன்னும் ஓடிச்சுக்கிட்டோம், நான் பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு. ஓகே, மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. எல்லா லூட்டை திருடிட்டு இருக்காங்க விரித்தனமாக. இப்போ தான் பாதி பேர் லூட்டே கிடைக்காமல் தெரு தெருவாக ஓடிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆக போதோ தெரியல, பார்க்கலாம். சண்டே நடந்த டோர்னமெண்ட் பற்றி அதுக்கு ஒரு டீட்டெயிலாக பேசி முடிச்சிடலாம். சண்டே நடந்த டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா, அது டோர்னமெண்ட் கிடையாது, ஏதோ பிளான் பண்ணி பண்ண சதி மாதிரியே தெரிஞ்சு எனக்கு. ஓகே, விக்கி ப்ரோ இங்கே அடிச்சுட்டாரு, விக்கியாது இல்லை இல்லை நூபு. ஓகே, நூ ப்ரோ அடிக்கிறாரு, இன்னும் ஒரு அடி அடித்தா செத்துருப்பாங்க, பார்க்கலாம் என்ன அடிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. வா, ஆனால் ஒரு அடிக்கே 150 பவர் போயிடுச்சு, இவர் போயிட்டுருக்காரு. என்ன ஆகும் போதோ தெரியல, பார்க்கலாம். எகிரி அடிப்பாரா அடிக்க மாட்டாரா, நூ ப்ரோ போங்க. வா வா வா, ஓகே, ஸ்கோப் வைக்கிறாரு. வெளியே வந்தானா ஒரு எழுத்தா திருக்கான்னு பார்க்குறாரு, பட் எவனே வெளியே வர மாட்டானுங்க. என்ன பண்ணுறது, மாட்டிட்டான். வா, செம கில் ப்ரோ, நூ ப்ரோ வெறித்தனம் பண்ணிட்டீங்க, போங்க. வா, செம செம ஃபஸ்ட்டு கேள். ஓகே, செம ப்ரோ, செம ப்ரோ, அடுத்து வாங்க போகலாம். ஓகே, எல்லோரும் என் லாஸ்ட்டாக பேர் படித்து காமிச்சிடலாம். பிகாஸ் வந்து இப்போ எல்லாத்தையும் படித்து காமிச்சிங்கன்னா டைம் ரொம்பவே இழுத்துரும் ப்ரோ, நான் கடைசியாக படித்து காமிச்சிக்கலாம். ஓகே, இங்கே தமிழ் அண்டா சைன்ஸ் அண்டர் நடக்குது, தமிழ் அண்டா ப்ரோ போடுவாரான் தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கோப் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு, போச்சு தமிழ் அண்டா ப்ரோ போடுறானுங்க, எந்த பக்கம் அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது, ஸோ ஸோ சேடினோ. ஓகே, தமிழ் அண்டா ப்ரோ என்ன பண்ணுறான்னு தெரியல. ஓகே, எனிமி பின்னாடி இருக்காங்களா, இவங்க முன்னாடி ஓடிட்டுருக்காரு. கார் 19 பின்னாடி தப்பெல்லாம் அடிக்க முடியுது, போடு போடு அடிச்சுப்பிடு அடிச்சுப்பிடு அடிச்சுப்பிடு. ஆப்போசிட் பிளே நூபு நினைக்கிறேன் நீங்கள், ஆமாம், அவர் ஆண்ட்ரோ கட்டதாக வச்சிருக்காரு. ஓகே, என்ன ஒன்று தெரியல, அடிச்சுட்டார். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் மாஸ்க் காமிச்சிட்டிங்க, சூப்பர் சூப்பர், செம்ம கில் ப்ரோ. ஆடா தமிழ் அண்டா ப்ரோ, யாரா கில் பண்ணுது, ஆடா கடவுளே, இது யார் சாமி, இதாவது விஜயா, விஜய் ப்ரோன்னு நினைக்கிறேன், சூப்பராக கில் பண்ணிட்டாரு. வா வா, வெறித்தனம் ப்ரோ, ஆனால் கொஞ்சம் கேப் அடிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல, கேம்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்வே பண்ணிட்டுருக்காப்ல. ஓகே, மேட்ச் நல்லா த்ரில்லிங்காக தான் போயிட்டுருக்கு. யா கார் 19 எங்கேருந்து ஏமா அடிக்கிறானே சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. என்னடா மேலே ஒருத்தர் நின்றுக்கிறானா, வா வா வா, மேலே ஒருத்தர் நின்றுக்கிறான். இப்போ சரியான சம்பவம் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, போடு 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 போட்டும், ஜோ ஸோ சேட், போடுறா போடுறா போற, அழுத்துறா அழுத்துறா, அடா சட்டி தலையாக போடுறா, அடா மேலே பார்த்து அடுறா, இனிமே பார்த்து போ, என்னடா கலாக்குறி கக்கூஸ் போன மாதிரி மண்டை வச்சுக்கிறான். ஐயோ, போடு போடு, பிபி ஹரி ப்ரோ அது. ஓகே, ஃபஸ்ட் டோர்னமெண்ட் வின்னர்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் டோர்னமெண்ட் வின்னர் இவர் தான். ஓகே, நெக்ஸ்ட் அவள் தான் இது அடிக்க முடியாது நினச்சிட்டு அவர் தப்பி தாவிக்கு வச்சிட்டாரு.
இவர் தாவி குச்சி நினச்சிட்டு அவர் கீழே வரா இவர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்குது. பட் இவர் இறங்கி மெடிக்கிட்டு போட்டுருக்காப்ல, இனிமேல் எங்கேருந்து அவர் மெடி மேலே நின்று மெடிக்கிட்டு போட்டுருப்பாரு, என்ன சம்பவம் நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, மெடிக்கிட்டு போட்டுருக்காப்ல, சம்பவம் நல்லா த்ரில்லிங்காக போயிட்டுருக்குது. இனிமேல் என்னடா அது ஆயாண்டா, அதுக்குலாம் மாத்திரம் சட்டி அப்படின்னு கே அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. பட் வீடியோ நான் எடுக்காதனால ஸோ என்னால் வாஜிட் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஓகே, எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணிட்டுருக்காப்ல, பாருங்கள் எல்லாருமே குவாரண்டைன் ரெண்டு வச்சுட்டு வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டுருவாங்க, இனிமேல் யாராவது சிக்கோனா சிக்கோனா சொல்லிட்டு பொழந்து கட்ட எல்லாம் வெறித்தனமாக காத்துட்டுருவாங்க. ஓகே, இங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது, யார் அடிக்க போகிறா, யார் ஜெயிக்க போகிறா, யார் கில் எடுக்க போகிறான்னு தெரியல. ரெண்டு பேரும் காருக்கு பின்னாடி இருக்கானுங்க. ஓகே, அங்கே மரத்துக்கு பின்னாடி பார்க்குறாப்ல, வராரு, வந்துட்டாரு, 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 போட்டாரா, இல்லை. ஓகே, மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது, அடி அடி ஸ்கோப் வச்சுட்டுருக்காப்புல, ஸ்கோப் வச்சு வேணால் சிக்கனா மண்டை செதறி போயிடும் மட்டும் தெரியுது. ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பேரும் மாறி மாதிரி அடிச்சிக்கிறாங்க. போட்டார், என்ன படுத்துட்டாரு, ஓ இதான் இது பண்ணுறாராம், எப்படி சொல்கிறது, ஒரு நாயஜன வித்த பண்ணுறாராம். ஓகே, நெக்ஸ்ட்டு போடுறா, 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 அழுத்துறா, சட்டி தலையா போடுறா, யாரா வெடி மூஞ்சு மட்டும் கலக்கலாம் வச்சு அங்கிள் நல்லா போடணும், புரியுதா, தம் என்ன பண்ணுறதான்னு தெரியலையே. விஜய் ப்ரோ அடிங்க ப்ரோ, மெடிக்கேட்டு போடுங்க, ஒரே குத்து குத்துடும் ப்ரோ எல்லாம். ஓகே, உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறாரு, இனிமேல் எங்கே இருக்கானே தெரியல, பரபரப்பாக மேட்ச் போயிட்டுருக்குது, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தெரில. ஆ ஓகே, இனிமேல் பார்த்துட்டாருல, என்ன பண்ண போகிறாங்கோ. ஓகே, இனிமேல் டம்முனு சுட்டுவிட்டாரு. நெக்ஸ்ட்டு வா வா வா, போடு போடு போடு, இனிமேல் போடுறான், இனிமேல் போடுறான், இனிமேல் போடுறான். ஓகே விஜய் ப்ரோ ஆச்சு, என்னடா ஆச்சு, ஏண்டா மாத்தனா டேய், சட்டி தலையா, ஆ போடுறா போடுறா போடுறா, என்ன ஆச்சு, கீழே எடுத்துட்டாரா, மேபி கீழே எடுத்துட்டாரு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, சாரி ப்ரோ கவர் பண்ண முடியல. அடுத்து நம்ம ஓவாடா தலைவன் ஓடிட்டுருக்கான் வெட்டித்தனமாக. ஓகே, இங்கெல்லாம் நின்றுருக்கான் போல எல்லாருமே. ஓகே, எல்லாம் சர்வே தான் பண்ணிட்டுருக்கானு நினைக்கிறேன், முக்காசி பேர் நல்லா தான் விளாண்டுருக்காங்க. ஓகே, இவர் வெடிக்கிட்டு வானமாக கில் எடுத்துட்டாரு, சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ, கில் எடுத்துட்டீங்க, வெரி குட் வெரி குட், சாரி கவர் பண்ண முடியல எங்களால், அங்கே கீழே ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்குது, சூப்பர், போங்க போங்க போங்க, அந்த சம்பவத்தில் போய் கலந்துட்டு எல்லாத்தையும் ஊடு கட்டி அடிங்க, ஐ எம் வெயிட்டிங். கிவ்ஜி ப்ரோ ஆன் ஃபயரில் இருக்காப்ல நினைக்கிறேன், சரி பார்க்கலாம் என்னாகுன்னு தெரில. ஓகே, ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்டியா, அடிச்சிருந்தா தலை தெரிச்சிருக்கும். ஓகே பார்க்கலாம், பரவாயில்ல, அவர் எஸ்கேப் ஆகிடாரு, இனிமே இருக்க தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேட்டு அங்கே தான் ஊருக்கு அடிச்சு விடணும், அவருக்கு யூஸ் ஆகி போயிட்டார், அதான் ஓட்டுருக்காப்ல. ஓகே நெக்ஸ்ட்டு வேறு யார், என்னடா தண்ணி மேலே விட்டுக்கிறாப்ல, டேய் என்னடா தண்ணி மேலே விட்டுக்கிறான், இதனடா புதுசாகுது, ஒரு நெட்டு ஸ்லோவா, சாரிப்பா, ஐயோ ஐயோ, ஏன் ஓகே இவர் யாரோ உட்காந்துருக்காப்ல. நெக்ஸ்ட்டு இப்போ தான் தண்ணியிலேருந்து ஒருத்தர் நெட்டு கவராகி வராரா, இல்லை சர்வே பண்ணிட்டுருக்காரான்னு தெரியல, நல்லாச்சு மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து இதாக போட்டால் மேப்பு வேறு மேப் பண்ணலாம், கல்ஹரி மேப்பு இல்லை வேறு எதாவது மேப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் இந்த மேப்பை போர் அடிக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் கல்ஹரி மேப்லாம் போட்டால் இது ஸ்னைப்பர் ஒன்லின்னு வச்சா எவனுக்கு எங்கே இருக்கானே தெரியாது, சப் டப்பு டப்புன்னு போட்டுருவானுங்க, செம்மையாக இருக்கும் மேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இவங்க எல்லாமே சர்வே தான் பண்ணிட்டுருக்கானுங்க, நல்லா மேட்ச்சும் நல்லா இதாக தான் போயிட்டுருக்குது, அங்கங்கே சம்பவம் நடக்குது, அங்கங்கே சம்பவம் நடக்குது, செம்ம அமைதியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல. கியர் எஸ்ஆர்கே ப்ரோ, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் தி மேட்ச்னு சொன்னால் கியர் எஸ்ஆர்கே ப்ரோ தான் சொல்லுவேன், பிகாஸ் கடைசி வரைக்கும் போகிறான்னாரு, ஆக்சுவலாக அவர் தான் ஜெயிக்க வேண்டியது, அந்த ஃபயர் காலி ப்ரோ வந்து சீட் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லு, சீட் பண்ணேன்னு சொல்ல முடியாது, அவர் இடத்துலருந்து யோசிக்கிறப்போ அது கரெக்டு தான், பிகாஸ் அவங்க ரெண்டு பேர் அடிச்சிக்கிட்டாங்க, ஹெல்த்லாம் ஃபுல்லாக குறைஞ்சி போச்சு, அப்போ அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் என்ன பண்ணுறது மேட்ச்னா அப்படி இப்படி தான் இருக்கும். ஓகே, என்னடா அங்கங்கே டீம் அப் பண்ணி விளாண்டுக்கிறீங்க, அட பாவீங்களா டேய், என்னடா அநியாயம் பண்ணிட்டுக்கிறீங்க. ஓகே, TN77 விக்கி ப்ரோ டீம் அப் பண்ணிட்டாப்ல, அடுத்த மேட்ச் வந்து அடிச்சு ஒத்துற வேண்டியதான் வரா. ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கோப் வச்சுட்டுருக்காப்ல, இது வைக்கிறான்னு எனக்கே தெரில. போன மேட்ச் என்ன சம்பவம்னா, ஞாயிற்று மரத்த டோர்னமெண்ட்டில் ஹேக்கர் உள்ளே வந்துட்டானுங்க, அம்மேட்டு ஸ்குவாட் அப் பண்ணி ஆடுறானுங்க, அப்புறமேட்டு இல்லாத விட்டையெல்லாம் காட்டுறானுங்க, அப்போ தான் அது வந்து கிரவுண்டு இது பேட்டுக்குள்ளேயே இறங்குறானுங்க, பேட்டு கிரவுண்டுக்குள்ளேயே உடனே அவங்க ஏஏடபிள்யூ கிடச்சிச்சான். எப்படி இதெல்லாம் இந்திக்கிற பசங்க நெஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு நாய் இருக்கான், அந்த நாய் தான் பார்த்தீங்கன்னா எப்படி கிடச்சிச்சுன்னே தெரியல, ஏடபிள்யூஎம் வச்சு பொழந்து கட்டி ஊடுகட்டி அடிக்கிறானுங்க. சரி அவனை கூட விட்டலாம், ஒருத்தாள் ஒத்தாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட மன்னிச்சு விட்டலாம் வச்சிங்க, எதோ ஆக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு கூட, சரி ஆக்ட் பண்ண தப்பு தான் இருந்தாலும் சரி ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி விட்டுலாம், ஒரு நாலு அஞ்சு பேரோ ஆறு பேரோ சரியா ஸ்குவாடை பண்ணிட்டு இதே வாசிட்ட வரலாம், இதே மாதிரி வாசிட்ட வரலாம், உக்காந்து ஊடு கட்டி அடிக்கிறானுங்க, வரவும் போகிறான் எல்லாத்தையும். ஓகே, இதெல்லாம் பண்ணது தப்பா, இதில் வந்து ப்ரோ நீங்கள் தானே ப்ரோ இதில் இதெல்லாம் சொன்னீங்க அப்படிங்கிறானுங்க, ஏண்டா லூசு நாங்களாடா சொன்னோம் அப்படின்னு கேட்டால், அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் ப்ரோ சொன்னீங்க அப்படிங்கிறானுங்க, எங்கிட்ட இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டோம். சரி அதுக்குன்னு ரெண்டு பேர் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர் ஸ்குவாட் பண்ணி ஆனால் கூட ஏதோ ஓகே, சரி மன்னிச்சு விட்றலான்னு கூட வச்சுக்கோங்க,
அநியாயி அஞ்சு பேர் ஆடுறானுங்க. ஏன்னா நீங்களே மனசாட்சியோ இல்லை வேணாமடா, உங்களுக்கு அஞ்சு பேர் ஆடாதுக்குனு ஸ்குவாடு ஆடுவீங்க? ஒரு டீமை பண்ணியாலும் லாஜிக் வேணாமடா, அஞ்சு பேர் அதுக்குன்னு. ஆ பா, உங்களாலாம் வச்சுக்கிட்டு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லடா, கேட்டால் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிமானுங்க. அஞ்சு பேர் வரவன் போகிறவனா அடிப்பானுங்களாம், அஞ்சு பேர் சேர்ந்து இவனுங்களுக்கு ப்ரைஸ் தூக்கி அப்படி வாரி இறச்சிருந்தோமா? இதெல்லாம் நீங்களே நியாயமாக சொல்லுங்கண்ணா. இப்போல்லாம் பண்ணால் எப்படி இப்போ அடுத்த டோர்னமெண்ட் எப்படி நடத்த மனசு வரும்? நாம் என்னமோ பெய்டு டோர்னமெண்ட் நடத்தி அவன்கிட்ட வந்து 10-10 ரூபா 20 ரூபா காசு வாங்கி 100-100 ரூபா காசு வாங்கி அவனுக்கு ஏதோ நான் வந்து ப்ரைஸ் கொடுக்காமல் ஏமாத்தின மாதிரியே பேசுகிறானுங்க. நடத்தது ஃப்ரீ டோர்னமெண்ட்டு, ஃப்ரீ டோர்னமெண்ட்லாம் அப்படி இப்படி தான். அப்படி இப்படின்னா கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும், ஜென்யூனாக ராயலாக இருக்கணும்னு கூட தெரியாதவனுங்களுக்கு. சண்டைக்கு வரானுங்க, குரூப் லெஃப்ட்டாக வரானுங்க, நம்ம வந்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணி திட்டுறானுங்க. அப்புறமேட்டு நாமளும் போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ரிப்போர்ட் பண்ணால் ஐடியா போயிடும் அவனுக்கு தெரியல பாவான். சரி, அவன் தான் ஒரு இதுனால் நம்மளை அப்படி பண்ணுமான்னு சொல்லிட்டு தான் விட்டாச்சு. இத்தனைக்கும் லாஸ்ட் 2 டோர்னமெண்ட் அவன் நல்லா வசதியாக தான் வச்சு பேசினேன், பட் அவனே இப்படி பண்ணுறான்னு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் இதாக இருக்குது. சரி ஓகே, அந்த நாயும் கதையில் உள்ளலாம். இங்கே பாரு பயங்கரமாக மேட்ச் போயிட்டுருக்குது. ஓகே, சரியான மேட்ச்சு. போடு 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 போடு, இங்கே ஒட்டி தூள் சமபுரம் சமபுரம் 3 பேர் ஒருத்தனை அடிக்கிற மாற்றி மாற்றி 2 பேராக சாய்ப்பை மாற்றி சொல்லிட்டேன். அடி அடி வெறித்தன வெறித்தன, மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன், செமையாக இருக்குல்ல மேட்ச் போகிறப்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருக்குது. ஓகே, மெடிக்கிட்டு போட்டுருக்காப்ல, கீழே ஒருத்தர் மெடிக்கிட்டு போயிட்டுருக்காப்ல, என்ன போதும் தெரில, பக்கு பக்கு மூமெண்ட் தான் சொல்லப்போனால். ஓகே சரி, ஓகே நடக்க போகிறது பார்ப்போம். ஓகே, நம்ம தலைமை மேலே போயிட்டுருக்கோம். என்னடா மேலே போகிற மாதிரி காமிச்சாங்க, வன்ட்டான் 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 வன்ட்டான், அது மேலேருந்து அவன் பார்த்துட்ருக்கான். போடு 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 சம ப்ரோ சம ப்ரோ, அடிச்சு தூக்குங்க ப்ரோ, அடிச்சு தூக்குங்க ப்ரோ. இன்னும் மேலே மேலே நின்றுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி அடப்பாவீங்களா டே, அடிங்கடா. சரி பரவாயில்ல பரவாயில்ல, ஓடு ஓடு ரன் ரன். ஓகே, ஆ கீழே வாங்கிட்டாங்க, இது மேலே தான் மேட்ச் பரபரப்பாக போகுது. ஸ்கோப் வச்சு ஸ்கோப் வச்சு அடிக்கிறப்பல. ஓகே, அடிச்சுட்டு அடிச்சுட்டு ஒரு ரெண்டு அடிச்சு செத்துருவார். ஓகே சம ப்ரோ சம ப்ரோ, போட்டிங்க வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் ப்ரோ, நீங்கள் சம ப்ரோ ஃபிஷ் ப்ரோ வேறு லெவல் பண்ணிட்டீங்க. போங்க, 5 கில் பண்ணி வெறித்தனங்க அமிச்சிட்ருக்காப்புல தலைவன், வேறு லெவல் வேறு லெவல். ஓகே, இங்கே ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்குது, போட்டாப்புல அதுக்குள்ளே சட், இது யாரா போட்டது பேரே தெரிய மாட்டேங்குது. ஓகே, பிபிஆரி மெடிக்கல் போட்டுக்கிறாரு ஜோனுக்குள்ளே உட்காந்து, பிகாஸ் அந்த எனிமீஸ் ஆர் ஹெட் அங்கே. ஓ பப்ஜியை வாங்கிச்சுட்டேன்பா, பரவாயில்ல. ஆ ஓகே, நான் அதெல்லாம் டிங் டிங் டீன் எதோ குதிக்குது இல்லை, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், நானும் வாங்கவே இல்லைப்பா. ஓகே, ஜோக்கர் ட்ரெஸ் போட்டு என் தலைவன் பாவாடை போட்டுக்கிறான். ஓ இவன் டீமப்பா, சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ, அடுத்த மேட்செல்லாம் கனவு கூட எதிர்பார்த்தாங்க வருவோம்னா. ஓகே, நேர்மையாக சொல்லப்போனால் அந்த மேட்ச் ஏகப்பட்ட பேர் விளாண்டாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஓ வாடான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்படியே நூபில் நூபுங்க நூபுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு, அவனுங்க கிறிஸ்டி ப்ரோவு நிறைய பேர். உண்மையாக சொல்லணும்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு செத்து போன முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா நேர்மையாக விளாண்டாங்க. பரவாயில்ல, நீ நேர்மையாக விளையாட்டு தோற்று போனது சூப்பர் தான், ஆனால் இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு கேவலமான செயல்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அது ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதையே கெடுக்கிறானுங்க அவனுங்க. என்ன பண்ணுறது, பத்தாவதுக்கு லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் ஹேக்கர்ஸ் வேறு கடவுளே, நானும் ஹேக்கர்ஸ் அந்த ஹேக்கர் பையன் வந்து போட்டிருப்பான்னு நினச்சவனுங்க நான் ஸ்குவாடை, அவன் நேரமும் முதல்ல அவனையும் போட்டுறானுங்க. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இவனுங்க எப்படியும் இவனுங்களும் ஏமாற்ற ஜெயிச்சானு, அவனும் ஏமாற்ற ஜெயிச்சிருப்பான், ரெண்டு பேத்தையுமே சரியான ஓ உளுந்துருக்கும். பட் என்ன பண்ணுறது, சரி பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சளவுக்கு எல்லாம் ஜென்னி நடப்பாருங்க. நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்லாம் பெய்டு டோர்னமெண்ட் நடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. பேடிஎம்ல எப்படி மனிஷன் பண்ணி அது நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ அதையும் போடலாம். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது புது புது கண்டென்ட்டோட வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா அது கரெக்டாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள்லாம் வந்து எஃபியில் மெசேஜ் பண்ணுறாங்க, எஃபி வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ இந்த கண்டென்ட் போடுங்க அந்த கண்டென்ட் போடுங்க சொல்லிட்டு நிறைய மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஐடியாவும் கோரிக்கை ஏற்று உங்களுக்கு கோரிக்கை செவிசாய்ச்சி கண்டிப்பாக நாங்களும் ஒரு முடிவெடுத்து கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்காக மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்அவே நிறைய பேர்த்து கொடுத்தா இருக்கோம். சரி, மற்ற சேனல் மாதிரி அது நிறையா வந்து அதை போட்டு போட்டு எப்படி சொல்கிறது, வியூவர்ஸ் ஏற்றுறதோ இல்லை வேறு ஏதாவது வேலைத்தனம் பண்ணுறதோ, வேலைத்தனம் மீன்ஸ் இதை வச்சு நீங்களும் வந்துங்க நாங்களும் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வாங்கி தரணும்னு சொல்லிட்டு பண்ணுறதோ, அந்த மாதிரி வேலை எதுவும் பண்ணாமல் தான் சைலண்ட்டாக நிறைய பேர்த்து பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டு பாருங்கள், 10 ரூபா 10 ரூபா ஆஃபர், 20 ரூபா ஆஃபர், 99 ரூபா ஆஃபர் நிறைய பேருக்கு போடுறோம். அது இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறோம், ப்ரோ இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து போடலாமான்னு கேட்குறோம். அவங்களும் சரி ஓகே ப்ரோ போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் போகிறோம், இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப செய்யாதுனு சொல்லிட்டு விட்டுறோம். அதனால் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுறோம். இனிமேட்டு வந்து ஒரு சின்ன ஆஃபர் பண்ணலான்ருக்கோம், 29 ரூபா ஆஃபர் வந்துச்சு. வா செமாயிடுச்சாரு ப்ரோ செமாயிடுச்சாரு ப்ரோ. ஓகே நம்ம இது வருவோம், 29 ரூபா ஆஃபர் யாருக்காவது வந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே கூட ஒரே ஒரு கிளாஸ் கோடு மேட்ச் விளாண்டி ஜெயிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 29 ரூபா ஆஃபர் போட்டு விட்றோம். பிகாஸ் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 29 ரூபா கிடைக்கும், நீங்கள் நாங்கள் ஜெயிச்சோம்னா எங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கும். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு கிடச்சிருச்சா, அதனால தான். ஓகேவா ப்ரோ, சரி வாங்க.
அடுத்து கிறிஸ் ப்ரோ ஆன் ஃபயரில் இருக்காது. முன்னெட் ஷர்ட் பழைய ஹெட் ஷர்ட் இது மாதிரி ஒரு ஹெட் ஷர்ட் அடிச்சாங்க, வேற லெவல் பிராண்ட் ஹெட் ஷர்ட், சரியான ஹெட் ஷர்ட்டு, ஆனால் மரணமாக ஹெட் ஷர்ட்டு, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே ஓ வாடா ப்ரோ, ஆன் ஃபயரில் விளாண்டுருக்காப்புல தலைவன் ஒரு கில் தான், ஆனால் சர்வே பண்ணி நல்லா விளாண்டுருக்கான். ட்ரெஸ் எல்லாம் புதுசாக வாங்கிட்டாரு போல். ஆ இது எலும்பு கூட ட்ரெஸ், இதுவும் நல்லா இருக்குது, நைஸ். ஓகே நெக்ஸ்ட் என்ன போகுதுன்னு தெரியல. மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி இருக்கிறதே வீட்டு பேர் அஞ்சாறு பேர் என்பது தான், 10 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதே சரியாக தெரியலப்பா, 3 நினைக்கிறேன். ஆமாம் 3 என்ன கருமமோ, போனாடியே நீங்களும் உங்கள் வீடியோ போனாடியும் அப்படின்னு சொல்கிற வழி இருக்குது. 10 பேர் இருக்கிறான்னு தான் நினைக்கிறேன், நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் 3 4 5 6 7 பேர் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் என்ன வந்துருக்கீங்களா. ஓகே எல்லாம் ஆன் ஃபயரில் ஓடிட்டு இருக்காங்க ஜோனுக்குள்ளே. ஜோனில் மாட்டி சீரடியும் நண்பர்கள் நான் ஒருத்தர் இதே ஸ்ப்ரே வந்துச்சுன்னா ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஓடிக்கலாம், பட் ஸ்ப்ரே இல்லாதனால இது பண்ண முடியல. நல்லா இல்லை, ஜெனினோவே விளையாண்டுருக்கானுங்க. ஜெனின் சூப்பர். ஓகே பரபரப்பான மேட்ச்சு. இதுக்குலாம் அடிக்கடி ஓகே ஓகேன்னு சொல்கிறேன்னு பார்த்தா ஓகே தவிர இருக்கு வர வயலில் வர மாட்டேதுப்பா. ஏய் என்னடா வச்சு போட்டு எங்கேருந்துடா போட்டிங்க, அட பாவீங்க குழந்தைய போட்டிங்கடா, அடா பாவி. ஏய் செம ப்ரோ செம ப்ரோ, யார் சாமி இது, கிறிஸ்டா? ஆமாம் ப்ரோ, அப்போ வெறித்தனம் ப்ரோ, வெறித்தனம் ப்ரோ, மாஸ் காமிங் மாஸ் காமிங்க. செவனையில இந்த குழந்தைய போட்டி போட்டிங்களே ப்ரோ. சரி பரவாயில்ல, இருந்தாலும் வெறித்தனம் பண்ணிட்டீங்க இந்த மேட்ச்சு. சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ, வெறித்தனம் பண்ணுங்க. 150 தான் போகுது, ஆனால் சாகமாட்டானே ஒரு ரெண்டு பேர் நினைக்கிறான். ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் தான் நினைக்கிறான், அதனால தான் 250 போய் சாக மாட்டானுங்க. ஓகே இங்கே ஏதாவது இங்கே ஓடிட்டுருக்கா அப்படி தலைவன் ரெண்டு பேரும். ஆ இவனுக்கு ரெண்டு பேரும் தான், சரி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேர்த்தி ஏமா வாயில் அடிச்சு தோத்துறான்னு பார்க்கலாம். ஓகே நம்ம தலைவன் வேணாம் ஒருத்தன் அடிப்பானா, ஓவாடா ப்ரோ சர்வே தான். ஓகே எல்லாம் ஆன் ஃபயரில் இருக்கிறாங்க. இன்னும் முடிஞ்சது இன்னும் ஒரு 7 பேர் நினைக்கிறேன். ஆ 7 பேர் தான் இருக்காங்க. ஓகே மேட்ச் அடி சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ, ஹெட் ஷாட் வெறித்தன வெறித்தன வெறித்தன. இன்னொருத்தன் அவனையும் போட்டு அவ்வளோதான் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அடி தூக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, மாஸ் ப்ரோ. இன்னொன்று அடிச்சுனா 3 இல்லை, ஐயோ ஜஸ்ட் மிஸ்ட் அடி 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 ஹெட் ஷாட் ஹெட்ஷாட் மறைஞ்சு மறைஞ்சு அடி அடி. சூப்பர் ப்ரோ சூப்பர் கிறிஸ் ப்ரோ, செம்ம மேட்ச் ப்ரோ. ஆனால் உங்களுக்கு தான் ப்ரோ இந்த ஹீரோ ஆஃப் தி மேட்ச், நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ. ஹீரோ ஆஃப் தி மேட்ச் நீங்கள் தான் சொல்ல போனால், வேற லெவல் பண்ணிட்டீங்க, வேற லெவல் பண்ணிட்டீங்க. அடி தூள் ப்ரோ வேற லெவல். ஓகே தலைவன் ஹெட் ஷாட் இங்கே தான் வந்து மெடிக்கல் போட்டுருவான் ஜோனுக்குள்ள உட்காந்து. என்ன முதல்ல செத்துருவான் ஜோனுக்கு ஓரத்துக்கு முன்னாடியே, அங்கேருந்து ஒரு அடி அடித்தாலும் செத்துருவான் தலைவன். ஓகே ஆ அடிச்சிட்டாப்ல சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ கிஸ் ப்ரோ, வேறு லெவல் பண்ணிட்டீங்க போங்க. ஆனால் வேறு லெவல் மேட்ச் இன்னும் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஓகே 4 பேர் கிஸ் ப்ரோ ஆன் ஃபயரில் இருக்கிறாரு. ஓகே அடுத்த வேட்டைக்கு கிளம்பிட்டார் தலைவன். ஓவாடா ப்ரோ அருமையான சர்வே ப்ரோ, உங்களை மாதிரி சர்வே பண்ண ஒருத்தர் பிறந்து வரணும் ப்ரோ. என் தலைவன் இது இல்லை பார்த்தியா, எங்கே நின்று ஓடிட்டுருக்கானே. ஓ வா வா வா, ரோமன் என்னது என்ன பேர், அது ரோமன் பிக் டாக்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியலப்பா. ஓகே இவரு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான். சரி மேட்ச் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. கிறிஸ் ப்ரோ தான் ஐஎஸ்டி கில் நினைக்கிறேன், ஆன் ஃபயரில் இருக்காங்க எல்லாருமே. ஓ ஓ ஐயோ ஓ வாடா ப்ரோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது, அப்படியே பேர் அப்படியே வாசிச்சிடறேன். அடுத்து கிறிஸ் ப்ரோ ஆன் ஃபயர். எஸ் செம மேட்ச் போயிட்டுருக்கு, என்ன ஆகும்னு தெரியல. ஓகே அவர் ஸ்னைப்பர் நம்ம என்ன கையில் வச்சுருக்காரு, ஏடபிள்யூமா தெரியவில்லை, அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே இனிமையை பார்த்துட்ருக்காப்புல, இல்லை இல்லை காரணம் ஏன் ஏடபிள்யூம் தான் வச்சுருக்காப்புல. ஓகே ஓவாடா ப்ரோ, பதுங்கி பாயும் வித்தி கண்டு கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 3 பேர் தான் இருக்கானுங்க, 3 பேரில் யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல. ஜோனர் வந்துருச்சு, என் தலைமை வந்துட்டுருக்கான். ஓரா ஓரா ராஜா, ஓரா ராஜா, ஓரா ராஜா, ஓவாடா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்ல மாதிரி ஓட்டுருக்காப்புல. அப்பயும் தலைமை பதுங்கி தான் பாய்ந்து கொண்டிருக்கிறார். ஓகே ப்ரோ வேற லெவலாக ஆட்டிருக்காப்புல, அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு. ஓகே ப்ரோ மாஸ் என்னடா ஜோனுங்க மாட்டிக்கிட்டியா, ஓர ஓரா ரஜா ஓரா ரஜா, செல்வகுமார் ப்ரோ ஓடுங்க. அவர் உஜல் நேம் பார்த்தீங்கன்னா செல்வகுமார், அவர் அப்படி ஸ்டைலில் அப்படி ஓவடான்னு வச்சிருக்காப்புல, பரவாயில்ல. ஓகே எவனா சைடு ரெண்டு சைடு இருந்து அடிக்கிறாப்புல, ஒன்றும் நம்ம தலைவனால் பண்ண முடியல. ஓகே எல்லாம் மரத்துக்கு மேலே பதிங்கிட்டானுங்க. ஜோன் கரும் எந்த இடத்துல வந்து இது பார்த்தீங்களா, பரவாயில்ல இந்த மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக போவோம். அடுத்து கிறிஸ்போ வந்து ஆடிட்டுருக்காப்புல, அதுக்குள்ளே ஃபோன் வேறு வந்துருச்சு, எனக்கு இல்லை லோகிஸ்க்கு. ஓகே அடிச்சு தூக்கு ப்ரோ, அடி தூக்கு ப்ரோ, ஆ போடுங்க ப்ரோ, வண்டாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, வெறித்தனம் ப்ரோ, வெறித்தனம் ப்ரோ. இப்பதான் நம்ம ஸ்கோர் போர்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் த லெஜண்ட் கிறிஸ் ப்ரோ. ஓகே அடுத்து ஓ வாடா செல்வகுமார் ப்ரோ. அடுத்து என்னமோ பேருடைய தயசே பேரை வந்து கொஞ்சம் தெளிவாக வைங்கடா சாமிங்களா. அடுத்தா கிறிஸ்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கிற பேரும் நம்ம என்ன பேருனே தெரில, அதில் ஜாப்பனீஸில் கென்சோவன் வருகுது, பரவாயில்ல என்ன பேர் இருந்தாண்ணா. அடுத்து ரோமன் பிக்டாப் 4வது சேர்த்து போனார். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா நூப். நூப் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் நல்லா தெரியும், எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அடுத்து என்னடா பேர் எனக்கு கொஞ்சம் தெளிவாக வைங்கடா பேரெலாம். ஓகே ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா
டிஎம்எக்ஸ் கின்ஸ் நினைக்கிறேன், 11 கில் அடிச்சிருக்காரு. சாரி ப்ரோ, உங்கள் பேர் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தப்பாகவே சுட்டேன், சரி பரவாயில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓ வாடா ப்ரோ, 1 கில் அடிச்சு 2வது பிளேஸ் அடிச்சிருக்காரு. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிறிஷ் ப்ரோ, அவர் 5 கில் அடிச்சிருக்காரு. சூப்பர் ப்ரோ, இவங்க தான் ஃபஸ்ட் டாப் 3 பிளேஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் பிக் டாக். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நூபு. உண்மையாக சொன்னால் இவங்க ஒரு ஸ்குவாடு தான், ஆனால் அவங்க அருமையாக விளாண்டாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு நேர்மையாக விளாண்டாங்க. உண்மையாலுமே இவங்களுக்கு ப்ரௌட் ஆஃப் யூ சொல்லி ஆகணும். இவங்க சூப்பராக விளாண்டாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு ஜென்யூனாக விளாண்டாங்க. கங்கராஜ் ப்ரோ, இதே மாதிரி எல்லா மேட்ச்சும் விளாண்டு எல்லா மேட்சும் ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பாஸ், அவர் கீழே எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேனியா மழை பேரவர், அவர் வந்து 0 கில். அடுத்து பார்த்தீங்கன்னா நூபு 4 கில் எடுத்திருக்காங்க. அடுத்து பிபி ஹரி 0 கில். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கில்லர் கவி. அடுத்து 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸ்டீன் சொல்லிட்டு ஒருத்தர். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா நானி 1 சொல்லிட்டு ஒருத்தருக்காரு. அடுத்து 13வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் 1 கில் எடுத்திருக்காரு. அடுத்து 14வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி 17 சொல்லிட்டு எடுத்திருக்காரு, வந்திருக்காரு. அடுத்து 15வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால். 16வது பிளேஸ் ஜெகன் மாவன் சொல்லிட்டு ஒருத்தருக்காரு. அடுத்து 17வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரதாப்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு, 1 கில் அடிச்சிருக்காரு. அடுத்து 18வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ப்ரோ, 3 கில் அடிச்சிருக்காரு. அடுத்து 19வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்கி டிஎன் 77 ப்ரோ. அடுத்து 20வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிஹெச் பால்னு சொல்லிட்டு ஒருத்தர். அடுத்து 21 பார்த்தீங்கன்னா ஜிஜே அஜய்னு சொல்லிட்டு ஒருத்தர். பரவாயில்ல, இவங்க 0 கில் தான், பரவாயில்ல, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு செட்டு, ஃபஸ்ட்டு டாப் 21வது பிளேஸில் இருக்கிறவங்க. அடுத்து 23வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் ஜெல்னு சொல்லிட்டு ஒருத்தர். 24வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாம்புவேல்னு சொல்லிட்டு 2 கில் எடுத்திருக்காரு. அடுத்து 25வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் 1 கில் எடுத்திருக்காரு. அடுத்து 26வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 கில் எடுத்திருக்காரு. அடுத்து 27வது பிளேஸ் தமிழ்நாடா ப்ரோ, அவர் 0 கில் எடுத்திருக்காரு. அடுத்து 28 பார்த்தீங்கன்னா கியர் எஸ்ஆர்கே ப்ரோ, இவர் நல்லா விளாண்டாரு, லாஸ்ட் மேட்ச் நல்லா விளாண்டுருந்தாரு, 1 கில் எடுத்திருக்காரு. அடுத்து ஜாக்ஸ் பேரா ப்ரோ 0 கில் எடுத்திருக்காரு. அடுத்து 30வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா லுக்கி ஃபேரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் 0 கில் எடுத்திருக்காரு. அடுத்து 31வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு. அடுத்து 32வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஷாண்டேஷன் சொல்லிட்டு ஒருத்தருக்காரு. அடுத்து 33 பார்த்தீங்கன்னா எடிட்னு சொல்லிட்டு ஒருத்தர். 34வது பிளேஸ் கவின்னு சொல்லிட்டு ஒருத்தர். 35 ஸ்டான் சொல்லிட்டு ஒருத்தர். 36 விக்கி ப்ரோ. அடுத்து 37வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடா ஸ்கேன் சொல்லிட்டு ஒருத்தர். 38வது பிளேஸ் தாகூர் ப்ரோ ஒருத்தர். 39வது பிளேஸ் ரஞ்சித்னு ஒருத்தர். 40வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யான் ஒருத்தர். அடுத்து 41வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா யுவன் சொல்லிட்டு ஒருத்தர். அடுத்து 42 லோகேஷ் ப்ரோ. 43வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா குகன் ஐஎஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு. 44வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எடித்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர். 45 லவ் ஹார்ட் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். 46 பார்த்தீங்கன்னா நூப் ஒருத்தர், நூபுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர். 47 பார்த்தீங்கன்னா மார்லிவின்னு சொல்லிட்டு ஒருத்தர். 48வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவண்டா ப்ரோ. சிவண்டா ப்ரோ கன் எடுக்கலை, பட் எடுத்திருந்தால் நல்லா விளையாடிருப்பார். சரி ஓகே, மேட்ச் இதோட முடிஞ்சு, எல்லாருமே நல்லா விளையாண்டிங்க. இது எப்படி சொல்கிறதுனா, இது உண்மையான மேட்ச்சுன்னு சொல்லலாம். கேரக்டர் பவர் இல்லாமல், ஒரு கன் பவர் இல்லாமல் நேர்மையாக ஆடின மேட்ச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த மேட்ச் உண்மையாலுமே எப்படி சொல்கிறதுனா, உண்மையாலுமே நல்ல மேட்ச்சுன்னு கூட சொல்லலாம். ஓகே, வேறு என்ன இருக்குது இன்னும்? மேட்ச் எல்லாமே நல்லா பண்ணிங்கன்பா. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி 29 ஆஃபருக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக போட்டு வரேன்பா. சரி ஓகே, வீடியோ அவ்வளோதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், முடிஞ்சிருச்சு. நம்ம இனிமேட்டு சொல்கிறது தான், இந்த வீடியோவில் சொல்கிறது தான், இனிமேட்டு யாரும் ஸ்குவாடை மேட்ச்சில் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அப்போயே கிக் அவுட் பண்ணிடுவோம், அப்புறம் எங்கள்கிட்டருந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்காதீங்க. சரி ஓகே நண்பா, அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. வேறு ஏதாவது கண்டென்ட் இருந்தால் புது கண்டென்ட்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சரி ஓகே நண்பா, டாட்டா பாய் பாய். மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. டிக்டாக் நண்பர்களே, பேப்பர் ஐடி ஒருத்தன் சொல்லுதான், இல்லை பேப்பர் ஐடி நார பயல செத்த பயல. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ வருமா? நான் என்னத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணணும், செத்த பயல நார பயல. வீடியோ போடல சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், செத்த பயல. கமெண்ட் கமெண்ட் ஷேர் அதெல்லாம் கமெண்ட் ஷேர் நாட் நாட் செத்த பயல நார பயல. எனக்குனே வருவீங்க போலயே, உங்களோட ஒரே ரோதனையா போச்சு, செத்த பயல. இல்ல உங்களுக்கு நல்ல வசமா மாட்டிக்கிறேன் நான். கீழே லிங்க் இருக்கு, நான் சூப்பர் பேக்கர் லிங்க் கீழே லிங்க் இருக்கு, சூப்பர் பேக்கர். அது போய் கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணுங்க. செத்த மூதி சாவடியில உங்களோட பாட போச்சு எனக்கு, செத்த மூதிலாம். டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்ப சொல்றேன். நான் என்னத்துக்கு போகணும்? டைம் முடிஞ்சு போச்சா நீ போ டிக்டாக் விட்டு, நான் என்னத்துக்கு போகணும்?